ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன உடையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் தமிழ்நாடில் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்ட கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுனெஸ்கோவால் இதுவரை இந்தியாவில் 38 இடங்கள் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் புதிதாக 2 கோயிலை சேர்த்துருக்காங்க. அது என்னென்னா, தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ராமப்ப கோயில் அல்லது ராமலிங்கேஸ்வரர் கோயில். 1213 உள்ள கல்வெட்டின்படி காக்கத்திய மன்னன் கணபதி தேவரோட படைத்தலைவர் ரேச்சர்ல ருத்திரன் அப்படின்றவர் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த கோயிலில் உள்ள தூண்கள் கருங்கல்னாலையும் பில்டிங் செங்கல்னாலையும் கட்டியிருக்காங்க. இரண்டாவதாக போலவீரா அப்படின்ற ஒரு கோயில் தான் பற்றி பார்க்க போகிறோம். குஜராத் மாநிலத்தில் குச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. ஜேபி ஜோஷி அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஹராப்பா நாகரிகத்தை சேர்ந்தது. இந்த 2 கோயில்களும் 2021 ஜூலையிலிருந்து உலக பாரம்பரிய பண்பாட்டு தலமாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இதே போல் தமிழ்நாட்டில் உலக பாரம்பரிய ஸ்தலமாக அறிவிக்கப்பட்ட கோயில்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாம் ராஜராஜ சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில், அதாவது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில், 1987 உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக முதலாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்ட மகாபலிபுரம் கோயில் 1984 உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கும்பகோணம் ஐரவதேஸ்வரர் கோயில் 1987 உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் 1987 உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நீலகிரி மலையறையில், அதாவது ஊட்டியில் இருக்க இந்த நீலகிரி மலையறையில், 2005 உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரை யுனெஸ்கோவால் 40 இடங்கள் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.